ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய ஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமகா ஸோ போன கிளாஸில் வந்து சந்திராபீடன் பொறந்து அந்த இந்த குழந்தைக்கு வந்து சந்திராபீடன்னு பேர் வச்சது வைஷம்பாயனர் இவருடைய பிள்ளைக்கு வைஷ சுகநாசனுடைய பிள்ளைக்கு வைஷம்பாயனர்னு பேர் வச்சது வைஷம்பாயன இது நாம சக்கரே அதோடு நிறுத்தினோம் இல்லையா ியாகலாபரணம் அப்படின்னா மொட்டை அடிக்கிறது முதலிய சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் வந்து செய்துவிட்ட பிறகு அந்த கிரியா கலாபக கலாபகனா சமூகம்னு அர்த்தம் அந்த எக்கச்சக்கமான சம்ஸ்காரங்கள் அந்த கிரியைகள்லாம் செய்து விட்ட பிறகு சைஷவம் அதிசக்கராம சந்திரா சந்திராபீடசிய சைஷவம் அதிசக்கராம அதாவது சந்திராபீடனுக்கு அவனுடைய சைஷவம் வந்து தாண்டப்பட்டது அதிசக்கராமங்கிறது க்ரம்ங்கிற தாத்து லிட்ட லகாரத்தில் இருக்குது கிராமதி கிராமியத்தின்லாம் இருக்குது இல்லையா லட்டு அதனுடைய லிட்டு இது சரியா சோ வந்து அவர் வந்து அப்படியே சைஷவத்தை விட்டுட்டார் இவ்வளோ வர்ணிக்கிற பாண இவர் வந்து மகாகவி பானர் வந்து இவருடைய சைஷவத்தை வர்ணிக்க இல்லை கீழே வந்து போட்டிருக்கார் நம்ம இவர் அவர் பேர் என்ன சரி இந்த கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில் கீழே போட்டிருக்காரு இஹ சைஷவலீலாம் சந்திராபீடசிய கதம் ந அவர்ணயத் கவிஹி இஸ்மயம் ஆபாதயதி சஹ்தய ஹிருதயேஷு இத்தி எனக்கு இருந்தது உங்களுக்கெலாம் இருந்ததுதான் தெரியல ஏன்னா இவ்வளோ வர்ணிக்கிறவர் சைஷவத்தை விட்டுட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படியே அவர் வந்து இதுக்கு போயிட்டார் படிக்கிற ஸ்த ஸ்டேஜுக்கு ஆஷின்ட்டு போயிட்டார் கதையை சரியா ஒரு லீப்பன் வாழை அந்த மாதிரி

நேர ஸ்கூல் பருவத்துக்கு போய்ட்டார் அவர் இவ்வளவு ஒரு ஷால்மலி விரக்ஷத்தையே இவ்வளோ பிரமாதமா வர்ணிச்சவர் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் துளி கூட விடாம விட்டவர் கவி இங்க வந்து எனக்கு இருந்தது அது அது வந்து என்னடா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் என் கீழே பார்த்தா இவர் போட்டிருந்தார் நான் அவர்ணய கவிகி இது விஸ்மயம் ஆப்பாதையதி சஹ்ருதயேஷு அப்படின்னுட்டு அதான் சரியா पठिंगो मेला तारा है क्रीडा व्यासंग विदा वही hmm. ही hmm. नगरात अनुसिप्रम hmm. अर्ध क्रोश मात्र अर्थ hmm. मात्र आयम आयामम यम सॉरी आयामम

தாராபீடன் தாராபீடக வித்யா மந்திரம் அகாரயத்து ஒரு வித்யா மந்திரத்தை செய்தார் அந்த வித்யா மந்திரம் எப்படி இருக்குங்கிறது தான் இது பூரா வர்ணனையும் சரியா எது பண்ணாருங்கிறதுக்கு முதல்ல வந்து இது போடுறார் காரணம் போடுறார் கிரீடா வியாசங்க விகாதார்த்தம் பகிர் நகராது அனுசிப்ரம் அர்த்த குரோஷ மாத்திராயாமம் ஸோ வந்து என்னென்னா அந்த சந்திராபீடனானவன் ரொம்ப வந்து விளையாட்டு விஷயங்களில் ஈடுபட்டுண்டு படிப்பை உற்ற போகிறானேங்கிற ஒரு எண்ணத்தில் கிரீடா வியாசங்க விகாதார்த்தம் அப்படிங்கிறது அவருடைய விளையாட்டுகளில் அந்த பால சுலப கேலாசு வியாசங்க ஒரு ஆசக்திங்கிறது இருக்கும் அதை வந்து தூரீகரணார்த்தம் அதை போக்குவதற்காக பகிர் நகராத்து நகராது பகி நகரத்திலேருந்து வெளியில் அணு சிப்ரம் அப்படின்னா சிப்ரம்ங்கிறது அந்த நதி பேர் அணுசிப்ரம்ங்கிறது உங்களுக்கு அவ்ய அவ்வியபாவ சமாசம் சிப்ரஸ்ய அந்த நதியினுடைய சமீபம்னு அர்த்தம் சமீபார்த்தே ஸோ அனுசிப்ரம் அந்த சிப்ர நதிக்கு பக்கத்தில் அர்த்த கோஷ மாத்திராயாமம் ஸோ அப் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு என்ன அர்த்த கோஷ மாத்திரம் அப்படிங்கிறது அர்த்த கோஷ கோஷ பரி பரிமித்த ஆயாமங்கிறது விஸ்தாரம் அப்படி மகதா மேலும் என்ன அதிமகதா ஷிகர மாலா அனுகாரிணா சுதா தவலிதேன பிரகாரமண்டலே பிராகாரமண்டலேன பரிவிரம் மேலும் அந்த 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 வித்யா மந்திரம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா அதிமகதா ரொம்ப விசாலத்து விசாலமானதும் துகினகிரி சிகர மாலானு காரினா இது எல்லாமே வந்து அந்த பிராகார மண்டலத்துக்கு போகிறது அந்த அப்படிப்பட்ட பிராகார சுதாதவலிதேன பிராகார மண்டலேன பரிவர்த்தம் அந்த ஒரு பிராகாரத்தினால சூழப்பட்டது இந்த வித்யா மந்திரம் அப்படி போகிறது சரியா அந்த பிராகார மண்டலம் எப்படி இருந்தது அப்படின்னா அதிமகதா ரொம்ப விசாலமான மேலும் அதிமகதா பிராகார மண்டல அதுக்கப்புறம் துகினகிரி சிகர மாலானு காரினா துகினம்ங்கிறது பனி கிரிங்கிறது மலை பனிமலை ஹிமாலயம் அதனுடைய சிகரம் அதனுடைய உச்சி அதனுடைய அதுக்கு அதனுடைய மாலாங்கிறது வரிசைன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த மெனி பீக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அது அப் அதை அணுகாரினா அதை பின்பற்றுவது போல அவ்வளோ வெள்ளையா இருக்கு சுதா தவலித்தேன சுதாங்கிறது இங்கே சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பினால் பூசப்பட்ட பிராகார மண்டலேன பரிவிதம் அந்த மாதிரி ஒரு பிராகாரத்தினால் சூழப்பட்டது இந்த வித்யா மந்திரம் மேலும் என்ன அணுப் பிராகார ஆகிதேன மகதா பரிகாவலையேன பரிவேஷ்டிதம் மேலும் என்ன அணுப்ராகாரம் அப்படிங்கிறது அந்த பிராகாரத்தினுடைய சமீபத்தில் எப்படி அனுசிப்ரம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அணுப்ராகாரம் அந்த பிராகாரத்தினுடைய சமீபத்தில் ஆகித்தேன செய்யப்பட்ட மகதா ஒரு பெரிய பரிகாவலையேன ஒரு பரிக்காவலயம் அப்படிங்கிறது அதை சுற்றி ஒரு ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காவா மாதிரி பரிவேஷ்டிதம் அதனால் சூழப்பட்டது இந்த வித்யா மந்திரம் அதுக்கப்புறம் அதி திருட கபாட்ட சம்புட்டம் ரொம்ப திருடமான கபாட்டங்கிறது கதவு சம்புட்டம் மூடப்பட்ட கதவோடு இருக்கின்ற வித்யா மந்திரம் உத்காட்டித துவார பிரவேசம் அதில் வந்து உத்காட்டனம் தரக்கணும் என்ட்ரன்ஸ் எப்படின்னா ஒன் சைடடு பக் பத்து இடத்துல என்ட்ரன்ஸ் இல்லை உத்காட்டித துவார பிரவேசம் அப்படிங்கிறது தரக்கப்பட்ட ஒரு பக்கம் மற்றும் இருக்கின்ற ஒரு வாசல் வழி சரியா அதுக்கப்புறம் ஏகாந்த உபரட்சித துரக வாக்கிய ஆலி விபாகம் ஏகாந்த உபரட்சிதம் அப்படின்னா ஒரு பக்கம் செய்யப்பட்ட துரகம்ங்கிறது அந்த இதுக்கு இது த அது பேர் என்ன பல்லக்கு மற்றும் துரகம்ங்கிறது குதிரை அவைகள்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு பக்கம் இடம் விட்டுருக்கு அந்த அந்த பல்லக்கில் வந்து இறங்கிறதுக்கோ இல்லைன்னா குதிரையில் வந்து இறங்கிறதுக்கோ அது எல்லாத்துக்கும் ஏகாந்தம் ஏகாந்தேன்னா ஒரு ஒரு பிரதேசத்தில் அதாவது நிர்ஜன இது ஆவது ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் உபரிச்சிதா அப்படின்னா நிர்மாணம் செய்யப்பட்ட துறகானாம் குதிரைகளுடைய அதுக்கப்புறம் வாகியானாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்லக்குகள் அவைகளினுடைய ஆலீனாம் ஆலிங்கிறது சமூகம் அவைகளினுடைய விபாக அவஸ்தான அவஸ்தாபன பூமி அவைகளை நிறுத்தும் இடம் ஒரு பக்கம் செய்யப்பட்டது சரியா திரஸஸ்மின் பாகே யாத்திர்த்தம் அபேட்சித்தாமகிரிய வவஸ்தா ஆசீத்து சாமகிரிய சாமகிரி சாமகிரியாக வவஸ்தா ஆசீத்து இது பாவம் ஒரு பக்கம் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கோசரம் யாத்திரை பண்ணுறதுக்கோசரம் என்னெல்லாம் தேவையோ பல்லக்கு குதிரைகள் இதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு ஒரு பாகம் வந்து விட்டு வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட இந்த வாக்யாலி விபாகம் வித்யா மந்திரம் அதுக்கப்புறம் அதக கல்பித வியாயாமசாலம் கீழே வந்து என்ன கட்டப்பட்டது அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ற இடம் உடற்பயிற்சி செய்யற இடம் அதோடு இருக்கின்ற வித்யா மந்திரம் அமர ஆகார காரம் வித்யா மந்திரம் தேவர்களினுடைய ஆகாரம் அம தேவர்களினுடைய எது அகாரம் அப்படிங்கிறது அவளுநுடைய வீடு எப்படி இருக்குமோ தத்வது ஆகார அது போல இருக்கின்ற அது போல ஒரு ஆக்கிருதி ஒரு ஃபார்மோடு இருக்கின்ற இந்த வித்யா மந்திரத்தை சக தாராபீடக செய்வித்தார் சரியா ஓகேவா மேல அடுத்த சென்டென்ஸ் படிங்க சர்வவித்யாச்சாரியா நாம் சங்கிரகே அதிமகாந்தம் அன்வித்த அன்பு அன் அன்பத்தி ஸோ அது என்ன அப்படின்னா சர்வ வித்யாச்சாரியானாம் சகல ஞானானாம் பலவித ஞான விஷயங்களை அறிந்த ஆச்சாரியர்களுடைய சங்கிரஹே இந்த இடத்துல வந்து அவளாம் சொந்து சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால அவள் எல்லா எல்லாரையும் ஒரே இடத்துல சங்கிரகம் அப்படிங்கிறது கலெக்ஷன் அர்த்தம் கலெக்டிவ் ஸோ இவள் எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்க்குறான் அந்த ராஜா அது வந்து அதிமகாந்தம் யத்னம் அது ஒரு ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு யத்னம் அன்வதிஷ்டத்து அக்கறோத்து அதை செய்தார் இந்த ராஜா சரியா தற்ப சுவஸ்வ விஷயே நிஷ்ணாத்தானாம் அத்யாபகானாம் ஆன ஆனயனே அத்தியதிகம் பிரயாசம் அகாஷித்து இது பாவா அத்த அந்தந்த விஷயங்கள்ல ரொம்ப நிஷ்ணாத்தர்கள்னா பாரங்குத்தர்கள் அவால அப்படிப்பட்ட ஆசிரியர்களினுடைய வருகை சேர்க்கை அதை ரொம்ப பிரயாசப்பட்டு செய்தான் அந்த ராஜா சரியா

அர்ப்பையாம் பாப் அர்ப்பையாம் ஆஹ் ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா தத்ரஸ்தம் ச அங்கே என்ன அந்த இப்படிப்பட்ட அந்த வித்யா மந்திரத்தில் என்ன அப்படின்னா தம் தம்முங்கிறது தன்னுடைய புள்ளையான அந்த சந்திராபீடனை அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா கேசரி கிஷோரகம் இவ சிங்கத்தினுடைய குட்டி போல் இருக்கின்ற அவனை பஞ்ச பஞ்சரகதம் ஒரு கூண்டுக்குள்ளே அவனை அடைச்சால் எப்படி இருக்கும் அதாவது அவனுடைய மைண்டு வந்து படிப்பை தவிர வேறு எதுலேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது விளையாட்டு விஷயங்களில் விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால அவனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கோசரம் இவன் வந்து ஒரு இடத்துலையே அவனை வந்து வச்சு படிக்க வைக்கிறார் ராஜா ஸோ அதனால் அவன் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷன் அப்படின்னா ஒரு சிங்க குட்டியை வந்து எப்படி கேஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது ஸோ தத்திரஸ்தம்ச்ச தம் அந்த சந்திராபீடனை கேசரி கிஷோரகம் இவ ஒரு சிங்கத்தினுடைய குட்டியை போல பஞ்சரகதம் கிருத்துவா ஒரு ஒரு கூண்டுக்குள் வைத்து பிரஷிநித்த பிரதிஷித்த நிர்கமம் அங்கேருந்து வந்து அவன் வெளியின் வெளியில வர முடியாது அவனுக்கு வந்து அன்வான்டா ஈ கே அட் மூவ் அவுட் த பிளேஸ் பிளேஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து நாலு வாயல் இல்லை நாலு வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது அதுக்கு அதுக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஸோ அதனால இவன் வந்து பத்து விதமா அங்கேருந்து வெளில வர முடியும் அதெல்லாம் கிடையாது வந்தால் அந்த ஒரு ஒரு வழியாக தான் வர முடியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ண போடுற அந்த பல்லக்கோ குதிரையோ அது எல்லாமே ஒரு இடத்துல தான் நிறுத்தப்படு நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ அங்கேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒத்தரை போட்டுவிட்டாலே போகிறோம் அவன் இங்கேருந்து வெளில வர முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணுறான் நாட் பிகாஸ் ஈ டசன் ட்ரஸ்ட் சைல்டுங்கிறது இல்லை என்னதான் இருந்தாலும் குழந்தை தானே ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேவரிங் மைண்டோடு இருக்கும் அதனால் அதுக்கு வந்து சரியான ஒரு சத்து வழியை காமிச்சு கரெக்டான இடத்துல இருக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தை வந்து தானாக படிச்சுட்டு வெளில வரப்போகிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதி பிரதிஷித்த நிர்கமம் அவனுக்கு வந்து வெளியில் வர முடியாமல் பண்ணை பண்ணி மேலும் என்ன ஆச்சாரிய குலபுத்திர பிராய பரிஜன பரிவாரம் அவனுக்கு வந்து கூட படிக்கிறவா எல்லாரும் என்னன்னா நல்ல ஒரு சத்து பியர் குரூப்னு சொல்றா இல்லையா இப்பே ஸோ நல்ல குலபுத்திர பிராய பரிஜன பரிவாரம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே நல்ல குலத்திலேந்து வந்தவா அப்படின்னா நல்லா ஒரு படிச்சவா படிச்ச குலத்திலேருந்து வந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு பரிவாரம் அந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ்மேட்ஸ் ஒரு பியர் குரூப் அவனுக்கு இருக்கு அபனீத அசேஷ சிசுஜன கிரீடன வியாசங்கம் அதுக்கப்புறம் என்ன அபனீத அசேஷ அங்க வந்து அபனீதா தூரீகிருத்தகை எதுன்னா அசேஷேஷு எல்லா சிசுஜன கிரீடனேஷு அந்த குழந்தைக்கு உச்சிதமான என்னென்ன கே கிரீடன விளையாட்டுகள் இருக்கோ அதுல வியாசங்க அதுக்கு வந்து அத்தியன அத்தியன பிரதிப பிரதிபந்தகமாக இருக்கு கத்துக்கிறதுக்கு வந்து இடையூறாக எது இருக்கு அப்படின்னா அந்த சைல்டிஷ் பிளேன்றோம் இல்லையா அந்த குழந்தைத்தனமான விளையாட்டுகள்ங்கிறது இந்த ஞானத்தை அடையறத்துக்கு ஒரு பாதகமா இருக்கு அதை அதை வந்து போக்கடிக்கிறான் அதுக்கப்புறம் அனன்ய மானசம் அனன்ய மனசம் அப்படின்னா மனசுங்கிறது வேற எதுலேயுமே ஈடுபடாம பத் படிப்பை கிரி கிரகிக்கிறதுல தான் வித்யா கிரகண அதிரக் அதிருக்தே விஷயாந்தரே மன நபதி ஸோ வித்யா படிப்பு ந நாலெட்ஜ் அக்வைர் பண்ணிக்கிறதை தவிர வேற எதுலேயும் இன்வால்வ் ஆக முடியாத ஒரு சித்தத்தோடு இருக்கின்றவனாக அவனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அகில வித்யா உபாதான ஆச்சாரேபிய சந்திராபீடம் சோபனே திவசே வைஷம்பாயன த்விதீயம் அர்பயாம்பூவ ஸோ அகில வித்யா உபாதானார்த்தம் பலவிதமான ஞான ஞான விஷயங்கள் ஞானங்களை தாசாம் உபாதானார்த்தம் அவைகளை கிரகிப்பதற்கோசுரம் ஆச்சாரியேபிய ஆச்சாரியர்கள் கிட்ட தத்தத் விஷய விசேஷ்ஞ அவா கிட்ட அற்பயாம்பபூவ அந்த குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சுட்டான் சரியா யாரோட அப்படின்னா சோபனே திவசே நல்ல ஒரு சுபமான தினத்தில் வைஷம்பாயன தித்தியம் இவனோட கூட யாரு அப்படின்னா இந்த சுகநாசரனுடைய பிள்ளையான வைஷம்பாயனர் அந்த குழந்தையும் இதுவும் சேர்ந்து ரெண்டுத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டார் ராஜா சரியா அதுக்காக சஹா ಸಹ ವಿಲಾಸವತ್ಯ ವಿರಲ ಪರಿಜನ ತತ್ರೈವ

அதுக்கப்புறம் குறைச்சலாக இருக்கின்ற சேவக ஜனங்களோடு சேர்ந்து தத்தைவ கத்வா அங்கேயே போய் ஏனம் ஆலோக்கையாமாச அந்த புத்திரனான சந்திராபீடனை ராஜாவானவர் பார்த்தார் இதனால் ஏதேன ராஜ்ய ராஜ்யாக ஸ்வசுத சுத ஸ்னேக அதிசய வஜ்ஜது இதனால் குழந்தைகிட்ட இருக்கிற அதாவது சின்ன குழந்தையை கொண்டு போய் தன்னோட வச்சுண்டு இவ்வளோ பெரிய ராஜா அரண்மனையில் இவனுக்கு தேவையான ஆச்சாரியால் பல ஊர்லேருந்து இவரே அழிச்சுண்டு வந்து கல்வி போதிக்கலாம் இருந்தபொழுதிலும் அந்த குழந்தை வந்து நல்ல விஷயமாக நல்ல விதமாக வர வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு ம வித்யா மந்திரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டதுனால அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்னேகம்ங்கிறது குறையலை ஏன் அதை ஒரு உணர்த்துறதுக்காக தான் இந்த சென்டென்ஸு தினோம் இவா ரெண்டு பேரும் சிக்கும் இந்த விரல ஜனகி சக ரொம்ப குறைச்சலான மக்களோடு கூட அந்த குழந்தைய பார்க்க போறா அதனால அந்த ஸ்னேகாதிசய வெஜ்ஜதை அவளுக்கு வந்து குழந்தைகிட்ட இருக்கிற அந்த சினேகம்ங்கிறது தெரிய வருது அயம் கிரம தீர்கால பர்யந்தம் ஆசீத்து இத்தப்பி பிரதீயத்தை சோ வந்து ஒரு ஒரே பத்து நாள்ல போயிட்டு வருதுன்னா தினமும் போயிட்டு வரமாட்டான் இல்லையா குழந்தை வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு இடத்துல இருந்தா வேணா நம்ம ஹாஸ்டல்ல போய் பார்ப்போமே தவிர பத்து நாள்ல ஒரு கேம்புக்கு போற குழந்தைய போய் அப்பா அம்மா தினம் பார்க்க மாட்டால சோ தட் இஸ் ஆல்சோ இஸ் அண்டர்ஸ்டூட் தட் அவருடைய படிப்புங்கிறது பல காலம் கல்வி போதிக்கப்பட்டார் அப்படிங்கறதும் தெரியுது சரியா அப்புறம் சந்திரபீடகி அனநிய ஹிருதயா தான்

அந்த சந்திராபீடனும் கூற அந்த அவனும் எல்லா கல்வியையும் கற்றுக்கொண்டான் கிரகித்துக் கொண்டான் எப்படி அப்படின்னா ராஜ்யா தன்னுடைய அப்பாவான தாராபீடரால் ததா முன்னாடி உத்த உத்த பிரகாரேன நியத்ரிதா நல்ல ஒரு நியமனத்துக்கு உட்பட்டு அனநிய ஹதயத்தையா வேற எதிலையும் செலுத்தப்படாத ஹிருதயத்தோடு இருக்கின்ற அப்படின்னா ஏகாகிர சித்தம் ஃபுல்லாக ஒரு கான்சென்ட்ரேட்டட் மைண்டோட இருந்து கொண்டு அச்சிரேனையவ கொஞ்ச காலத்திலேயே எதா யதாயதம் ஆத்ம கௌசலம் தன்னுடைய எக்ஸ்ப தன்னுடைய ஸ்கில் தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனம் அதை பிரகடைய பி அந்த அந்த வித்யா கிரஹிக்கிறதுல என்ன ஒரு தக்ஷதா இருக்கோ அதை பிரதர்சிச்சுண்டு பாத்திரவசாது உத்கிருஷ்ட வித்யா வித்யாகிராகக வசாத்து நல்ல ஒரு வித்தியை கிரகிக்கின்ற காரணத்தினால் உபஜாத உற்சை உற்சாகைஹி நல் உண்டாக்கப்பட்ட ஒரு உற்சாகத்தோடு இருந்து கொண்டு அதில் வந்து படிக்கிறதுல என்ன சொல்றது கத்துக்கிறதுல ஒரு அபிருச்சி அதோடு இருந்து கொண்டு என்ன ஆச்சாரியைகி அந்த அங்க அங்கே இருக்கின்ற அந்த ஆச்சாரிய சொல்லிக் கொடுக்கப்பட்ட சர்வாக எல்லா வித்யாக எல்லா ஞானங்களையும் ஜக்ராக அவர் வந்து கற்றுக்கொண்டார் சரியா பிடித்துக்கொண்டார் கொண்டார் கிரிச்சு கொண்டார் உம் அதான் எப்படி வந்து மணி தர்ப்பணம் இவ அதி நிர்மலே மணி தர்ப்பணம் அப்படின்றது லைக் மிரர் மேட் ஆஃப் மணி மணி தர்ப்பணம் அது அது வந்து எப்படி வந்து நிர்மலமா ஸ்வச்சமா இருக்குமோ அதுபோல தஸ்மின்னு அந்த சந்திராபீடன் இடத்தில் மணி அந்த ரத்னாதர்ஷம் அந்த ஒரு இவ மணியினால் ஆக்கப்பட்ட ஒரு தர்ப்பணம்ங்கிறது கண்ணாடி அதுபோல அதிநிர்மலே ரொம்ப ஸ்வச்சமாக அதாவது ஒரு ஒரு விக ஒரு விகாரமும் இல்லாமல் தஸ்மின்னு அந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சந்திராபீடன் இடத்தில் சகலக எல்லா கலாகலாபக அந்த ஆயகலக கலைகள் அறுபத்தி நாலுங்கிறாள் அந்த சதுஷஷ்டி கலா சமூகமும் அவ அவைகள் அவங்கிட்ட வந்து நன்றாக வந்து சேர்ந்தது அதாவது பூர்வம் வித்யானாம் முக்ததையா புனக கலா நாம் தாசாம் மகத்துவம் பிரதீயதே ஸோ முதல்ல வந்து வித்யா வித்தியை கிரகிச்சுண்டான் சர்வாக வித்யாக ஜக்கராக அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வித்தைக்குள்ளே கலைகளும் இருக்குது இருந்தாலும் தட் இஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் கலா படிக்கிறது வேணால் படிக்கலாம் அதை தவிர அந்த இதர் அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கலைகளில் ஈடுபடுறதுங்கிறது அதுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் தட் அப்படின்னு போட்டிருக்காரு சரியா வாக்கியே தர்மசாஸ்திரே ராஜநீதி

ವೇದ ತುರಗ ವಿಶೇಷಿಕ್ಷಣೆ ಚಿತ್ರಕರ್ಮಿ ಪತ್ರವ್ಯಾಪ್ಯಕರ್ಮಿ ಸರ್ವಾ ದೂತು ಗಂಧಶಾಸ್ತ್ರ ಶಕುನಿ ಗೃಹಗಣಿತು ದಾರುಕರ್ಮಿ ವಾಸ್ತು ಆಯುರ್ವೇದ ಯಂತ್ರ ಪ್ರಭು ಪ್ರಯೋಗ ವಿಷ ಅಪಹರಣೆರಂಗ ಉಪಭೇದೆ ಕರಣೆ ಲಂಗಣೆ ಕೃತಿಷು ಪ್ರತಿ ಇಂದ್ರಜಾಲ ಕಥಾ ನಾಟಕು ಆಖ್ಯಾಯಿಕಾು ಕಾವ್ಯಸು ಮಹಾಭಾರತ ಪುರಾಣು ಸರ್ವಿಪೀಷು ಸರ್ವೇಶ ಭಾಷಾಸು ಸರ್ವಸಾ ಸರ್ವಶಿಲ್ಪಸ್ಸು ಅನ್ಯು ಅಷ್ಟು ஸோ இந்த மாதிரி பலவிதமான கலைகளிலும் வந்து ஒரு குஷலதா ஒரு ஸ்கில்ஃபுல் அதை வந்து அடைஞ்சான் அந்த இவர் அந்த யாரு அந்த சந்திராபீடம் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா ததாகி பதே பதங்கள் பதம்ங்க சொல்கிறதுனாலே பத சம்ஸ்கார சம்ஸ்காரகே வியாக்கரண சாஸ்திரம் பதம்னு சொல்கிறதுனால பதத்த பதத்தை போதிக்கிற அந்த வியாக்கரண சாஸ்திரம் வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சென்டென்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம சாஸ்திரம் வேதத்தில் சொல்லி பட் சொல்லியிருக்கிற அந்த வாக்கியங்கள்லாம் அதில் வந்து எது வந்து இதுவாக இருக்குது காரியத்துக்கு பிரவருத்தியாக இருக்குது எது வந்து பலத்தை உத்தேசித்து சொல்கிறதுன்னு அந்த 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 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சென்டென்சஸ் அந்த வாக்கியங்களை வந்து விசாரம் பண்றதுதான் உங்களுக்கு மீமாசாஸ்திரம் சோ அப்படிப்பட்ட வாக்கியார்த்த நிர்ணயகே மீமாசாஸ்திரே அந்த வாக்கியார்த்தத்தை நிர்ண நிர்ணய நிர்ணயிக்கும் அந்த மீமாசாஸ்திரத்தில் பிரமாணே அப்புறம் பிரமாண பிரதிபாதகே நியாய நியாயசாஸ்திரே பிரமாண விஷயங்கள் எதெல்லாம் பிரமாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சப்த பதார்த்தத்துலேருந்து ஆரம்பித்து பலவிதமான பேதங்களை நியாயசாஸ்திரம் சொல்கிறது ஸோ அப்படிப்பட்ட நியாயசாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரே மனு மனு முதலிய அவர்களினால் எழுதப்பட்ட அந்த மனு ஸ்மிருதி அவைகள் அதவைகள் எல்லாமே தர்ம பரம் அவைகளிலும் அப்புறம் ராஜநீதிஷு ராஜநீதி அந்த சுக்கரகாம மந்தகாதி அவ எழுதின அந்த ராஜநீதி சாஸ்திரங்களிலும் வியாயாம வித்தியாசு அதாவது ஸ்ரம சாத்திய சக்தி வர்த்தக கலாசு ஸ்ரமத்தினால சாதிக்க கூடியதும் சக்தியை உடம்புல இருக்கிற அந்த சக்தியை வந்து நல்லா புஷ்டிப்படுத்துகிற அந்த வியாயாம வித்தியைகளிலும் சாப சக்கர சர்ம கிருபான சக்தி தோமர பரஷு கதா பிரபுதிஷூ சர்வேஷு ஆயுத விசேஷு விசேஷேஷு சாபங்கிறது உங்களுக்கு தனுசு சக்கரங்கிறது அந்த என்ன சொல்லுவா உங்களுக்கு வந்து சக்கர சக்கரங்கிறது அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த இதோடைய சாரியட்டோட சாரியட்டோட வீலை வச்சுண்டு போடுற ஒரு ஆயுதம் அது அதுக்கப்புறம் சர்மங்கிறது உங்களுக்கு ஷீல்டு கிருபானங்கிறது உங்களுக்கு கத்தி சக்தி அப்படிங்கிறது சக்தியும் ஒரு அஸ்திர விசேஷம்னு போட்டிருக்கார் காசூஹு அஸ்திர விசேஷன்னு போட்டிருக்கார் தோமரம் அப்படிங்கிறது இதால் இரும்பால பண்ணப்பட்ட ஒரு கிளப் அயன் கிளப்புன்னு வளையாது பரஷுங்கிறது கோடாலி கதாங்கிறது கதை மேசு பிரபுத்திஷூங்கிறது எக்ஸட்ரா இந்த மாதிரி சர்வேஷு ஆயுத விசேஷேஷும் அவனுக்கு வந்து பாரங்கதன் அதுக்கப்புறம் ரதசரியாசு அப்படிங்கிறது ரதத்தை செலுத்துவதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அவனுக்கு அதுக்கப்புறம் கஜ பிருஷ்டேஷு யானை மேலே சவாரி பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி ஸோ அது அதில் பா தேர்ச்சி பெற்றவன் துரங்கமேஷு அதுக்கப்புறம் குதிரை மேலே சவாரி பண்ணுறதுலேயும் தேர்ச்சி பெற்றவன் அதுக்கப்புறம் வீணா வேணு முரஜ காம்சிய தால தர்துர பூட்ட பிரபிருதிஷு வாத்தியேஷு இந்த வாத்தியங்கள் வீணாங்கிறது வீணா வேணுங்கிறது புல்லாங்குழல் முரஜம்ங்கிறது மிருதங்கம் காம்சியம்ங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் வாத்திய விசேஷம் தாளம்ங்கிறது அந்த ஜால்ரா மாதிரி அது தர்துரம்ங்கிறது மிருதங்கம் மாதிரியே அதனுடைய எக்ஸெட்ரா அந்த வாத்தியங் வாத்தியங்களை வாசிப்பதும் அதுக்கப்புறம் பரதாதி பிரணீதேஷு நிறிய சாஸ்திரேஷு சாஸ்திரம் எழுதின பரதமுனிவர் அவரால் எழுதப்பட்ட அந்த நாட்டிய சாஸ்திரத்தையும் படித்த அறிந்த அறிந்தவன் நாரதீய பிரபுதேஷு கன் காந்தர்வ வேத விசேஷேஷு நாரத நாரதர் முதலியவர்களால் எழுதப்பட்ட அந்த காந்தர்வ வேதங்களிலும் ஹஸ்தி சிக்ஷாயாம் ஸோ யானைகளை எப்படி அதை டேம் பண்ணுறதோ இல்லைனா அதை பற்றின அவைகளை எப்படி வந்து கையாளனோ அது அதுல வந்து தேர்ச்சி பெற்றவன் சரியா அதாவது கஜலக்ஷணாதி லக்ஷணாதி ஜானே கஜங்களுக்கு என்னெல்லாம் ஒரு லட்சணம் இருக்குது அப்படின்னா அதை அதை வச்சுட்டே அந்த அந்த கஜம் எந்த பட் எந்த டைப் ஆஃப் எலிஃபெண்ட்டுங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கலாம் ப்ளஸ் அது பேஸ்ட் ஆன் தட் அதை டேம் பண்றதுக்குள்ள ஒரு சாமர்த்தியத்தை வர வச்சுக்கலாம் துரக ஞானே அப்படிங்கிறது குதிரையினுடைய ஆயுஷ நிர்மாணிக்கிற ஞானம்ங்கிறது ஒன்று இங்கே வந்து அஸ்வாவஸ்தா விஜானே அப்படிங்கிறது அந்த குதிரை குதிரை வந்து எந்த மாதிரி ஒரு குதிரை அதை தெரிஞ்சுண்டு அக்கார்டிங்லி அது மேலே இது பண்ணிக்கிறது அப்புறம் புருஷ லக்ஷணே அப்படிங்கிறது சாமுத்ரிக சாஸ்திர நிர்திஷ்ட திலமாஷாதி விவித லக்ஷணேஷு லக்ஷணேஷு ஸோ வந்து அந்த சாமுத்ரிக்கா லக்ஷணம் அதுக்கப்புறம் இந்த திலமாஷாதிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல புருஷ லக்ஷணேங்கிறது ஒரு புருஷன்கிட்ட இருக்கின்ற அந்த சாமுத்ரிக்கா லக்ஷணத்தை அறிவது சித்திர கர்மணி அப்படிங்கிறது பெயிண்டிங் விஷயத்தில் ரொம்ப ஞானம் பத்திர அப்படிங்கிறது கேத்தகாதி பத்திர கேத்தகம் முதலிய அந்த இலைய பிடிச்சி எடுக்கிறது கூட இட் அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும் சிலதை வந்து அந்த பிரான்ச்சோட உடைக்க வேண்டியதாக இருக்கும் சிலதில் இலை மாத்திரம் பறிக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து கீரை நறுக்கிறோமே அதுவே வந்து தண்டு கீரைனா தண்டோட நறுக்குவோம் இப்போ இது கீனா வெறும் இலையை எதுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை அந்த மாதிரி பத்திர சேத்திய அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது புஸ்த வியாபாரே புஸ்த வியாபாரேங்கிறது மயா கிருதி நிர்மாணம் இதனால் மண்ணால் செய்யப்படுற ஒரு விஷயம் சரியா மண்ணால் செய்யப்படுற பொம்மை பாட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த கலையில் லேக்கிய கர்மணி ஆ ஆமாம்

மரத்தால் ஆக்கப்பட்ட பொம்மைகளை செய்கிறது பாட்ரின்னு வச்சுக்கோங்க மெயினாக மண்ணால் செய்யப்படுற பாட்ரி அது அதுக்கப்புறம் லேக்கிய கர்மணிங்கிறது உங்களுக்கு அந்த கேலிகிரஃபி எழுதுகிற அந்த ஆர்ட் அப்புறம் சர்வாசு தியூத்த கலாசு பலவிதமான தியூத்த கலைகளில் கந்தசாஸ்திரேஷோ கந்தசாஸ்திரத்துலேயும் கந்தசாஸ்திரங்கிறது என்ன போட்டிருக்கார் இவர் பரிமள நிர்மாணாதி கௌசலேஷு அந்த இதெல்லாம் பண்ணுறது இருக்குது சென்டெல்லாம் பண்ணுற வாசனா திரவியங்கள் பண்ணுறது ஷகுனி ருதக்ஞானே ஷகுனி ருதக்ஞானங்கிறது பக்ஷியினுடைய சப்தம் அது கொடுக்குற துவனிங்கிறது எதை வந்து குடு குறிக்கிறது அப்படிங்கிறத ஏன்னா பட்சிகள் கத்துறது ஒன்றுத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருக்குமா அதை அறியக்கூடிய ஒரு ஞானம் கிரக கணிதம்ங்கிறது ஞானம் ரத்ன பரீட்சாசு அப்படிங்கிறது அவனுக்கு வந்து மணி வைரத்தையோ நல்ல மணியா சுத்தமணியா அசுத்த மணியான்னு செக் பண்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்புறம் தாரு கர்மணி அப்படிங்கிறது காஷ்டக் கிரியாயாம் கட்ட வச்சுண்டு செய்யற விஷயங்கள் அதுல ஈடுபடுறது அதுக்கப்புறம் தந்த வியாபாரே அப்படிங்கிறது ஹஸ்தி தசன ஷில்ப கிரியாயாம் ஹஸ்தி தசனங்கிறது ஐவரி அதில் வந்து செதுக்கிற ஏதோ ஒரு கலை அது அதில் ஒரு எக்ஸ்பர்ட் அவனுக்கு வாஸ்து வித்தியாசு வா வாஸ்து கலைகளில் அதுக்கப்புறம் ஆயுர்வேதே ஆயுர்வேதத்தில் யந்திர பிரயோகே யந்திரங்களை பிரயோகிக்கிறத பிரயோகம்னா மந்திரம் மந்திர பிரயோகம் யந்திர பிரயோகம்ங்கிறது சூரிய பிரதாபாதி வியாபாரே சூரியனுடைய பிரதாபம் முதலிய வியாபாரங்களில் யந்திரங்கிறது தகடு வச்சுண்டு பண்ணுறாள் அந்த பிரயோகத்தில் அதுக்கப்புறம் விஷ அபகரணே விஷத்தை போக்கடிக்கிறது பாம்பு கடித்தா அதுலேருந்து ஒரு ரெமிடி சொல்கிறது அதுக்கப்புறம் சுரங்க உபபேதை அந்த சுரங்கத்தில் அசந்தி ஷிலா விதாரணை அந்த சுரங்கத்தை ஒடச்செண்டு உள்ளே போகிறது குடச்சி கொடைஞ்சி போவா இல்லையா அந்த விஷயத்தினுடைய ஞானம் தரணே ஸ்விம் பண்ணுறதுல லங்கனே தாண்டறதுல புளுத்திஷு அப்படிங்கிறது குதிக்கிறதுல அப்புறம் ரதி தந்திரேஷு ரதி சம்பந்தமான வாட்சியாயினர் எழுதின காமசாஸ்திர விஷயங்களில் இந்திரஜாலங்கிறது மேஜிக்கு அதை அந்த விஷயத்தில் கதாசு கதைகள் நாடகேஷு நாடகங்கள் ஆக்கியா ஆக்கியாயிகா சு ஆக்கியாயிகா காவியேஷு காவியங்களில் மகாபாரத புராண இத்திஹாச ராமாயணேஷு மகாபாரதம் புராணங்கள் இத்திஹாசங்கள் ராமாயணம் விஷயமான சம்பந்தமான விஷயங்கள் சர்வலிபிஷு பலவிதமான டைலக்ட் அவனுக்கு தெரியுது எழுதுறத்துக்கு ஸ்கிரிப்ட்ஸு சவதேஷ சர்வதேச பாஷாசு பலவிதமான பாஷைகளை தெரிஞ்சுகிட்டு இருக்கான் சர்வ சக்ஞாசு பலவிதமான ஒரு ஆக்ஷனுக்கு ஈ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவ என்னத்தை சொல்கிறா அது சர்வ ஷில்பேஷு பலவிதமான ஷில்பக்கலைகளில் தெரிஞ்சுகிட்டு இருக்கான் சந்தஸ்ஸு சந்தஸ் விஷயங்களில் அந்நேஷு அப்படி கலாவிஷேஷு பரம் கௌசலம் அவாப்ப பலவிதமான இந்த மாதிரி கலை விஷயத்தில் அவன் வந்து குஷலதாவை அடைந்தான் சரியா